XIME PGDM கோர்ஸில் சேர்ந்திருங்கள், டாப் கம்பெனிகளில் சிறப்பான சம்பளம் பெற்றிடுங்கள். ஃப்ரெண்டோட அண்ணன் அடிச்சிட்டாங்க, போன பசங்க போய் அடிச்சிருக்கானுங்க. அடிச்ச போலீஸ் வந்து அடிச்ச ஆளுங்க வந்து மஃப்டி போலீஸ், எங்களுக்கு தெரியல. ஸ்டேஷன்ல வச்சு வெளுத்து அந்த மாதிரி யாரோ ஒரு சண்டைக்கு போய் யாரோ அடி வாங்குவாங்க. எப்படி நீங்க இந்த டீமுக்குள்ள வந்தீங்க சந்தோஷ்? நான் சம்பளம் கம்மியா கேட்பான், சைல்டு லேபர் எடுத்துக்கிட்டோம். கேஜிஎஃப்ல ஏறிட்டு அப்புறம் சந்தோஷ் அமெரிக்கால இருந்து வந்திருக்கேன்னு சொல்லிருக்கேன். முந்த நாள் வரைக்கும் ஸ்பாட் இருக்கீங்கன்னா என்னன்னு கூட தெரியாது. அவருக்கு சினிமா விகட நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம கூட வந்து இந்த இன்டர்வியூல வந்து மூத்த குடிமக்கள் இருக்காங்க. ஏன்னா நம்மலாம் வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் ஓபன் பண்ண காலத்துல யூடியூப் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல அப்படியே வந்து பல ஹிட் அடிச்சவங்க. சொல்ல போனா மாச சம்பளமே வந்து கோடியில புரளுது அப்படின்னே சொல்லலாம். ஏன் கேக்குறீங்க? இப்ப கூட ஆபீஸ்லாம் ஸ்டாக் மார்க்கெட்லாம் வித்துட்டு தான் இன்டர்வியூக்கே வந்தோம். கீழே கூட பார்த்தா எல்லாத்தையும் குவிச்சு வச்சிருந்தாங்க, அதனாலதான் மொட்டை மாடி கூப்பிட்டு வந்துட்டோம். ஸோ கூடிய சீக்கிரமே வந்து ஆகா ஓடிடியில வந்து இவங்களுடைய வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது, குத்துக்கு பத்து. ஸோ கேட்குறப்பயே என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்னு தெரியல. டீசர் பார்க்குறப்பயே அப்படியே அமர்க்கலமா இருந்துச்சு. ஸோ டேரக்டர் கம் ஆக்டர் வரதராஜ், விஜய் வரதராஜ். அண்ட் வந்து இந்த டீம்லயே வந்து ரொம்ப சின்ன பையன் எடிட்டர் சந்தோஷ் தெரியாதனமா வந்து மாட்டிட்டாரா நானு அவர்கிட்ட தான் கேட்கணும். அடுத்து அப்துல், அப்துல்லோட நிறைய படங்கள் அண்ட் சீரீஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், வளமை தாராயெல்லாம். ஸோ வணக்கம். தென் பத்திரி, ரொம்ப அழகான ஒரு பையன். ஸோ எல்லாருக்கும் பெரிய வணக்கங்கள். சரி, ஓகே, ஆரம்பிக்கலாமா? சரி சொல்லுங்க, இந்த குத்துக்கு பத்து கான்செப்ட் எங்கேருந்து எப்படி பிடிச்சிங்க? குத்துக்கு பத்து வந்து கேங்வா இருக்காது. நீங்கள் அந்த காலேஜ் டைம்லாம் சண்டையெல்லாம் பார்த்துருப்பீங்க, பயலங்களாம் அடிச்சுக்கிட்டு இருக்கும் எங்கள் சீனியருங்க ஜூனியருங்கனாலும். அந்த மாதிரி கதை நான் ஒரு டைமில் பார்த்தேன். அதாவது என் ஃப்ரெண்டோட அண்ணன் அடிச்சிட்டாங்க, போன பசங்க போய் அடிச்சிருக்கானுங்க. அடித்த போலீஸ் வந்து அடித்த ஆளுங்க வந்து மஃப்டி போலீஸ், எங்களுக்கு தெரியல. ஸ்டேஷனில் வச்சு வெளுத்து அது மாதிரி யாரோ ஒரு சண்டைக்கு போய் யாரோ அடி வாங்குவாங்க, அதுதான் கேங்வார். அப்படி எவனோ ஒருத்தன் சின்னதாக ஒரு இந்த லவ் லெட்டர் கொடுக்க போன கதை வந்து ஊரே பற்றிக்கிட்டு எரியும். அந்த மாதிரி இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்டான கேங்வார் தான். ஸோ அதை பார்க்குற எல்லா பசங்களுக்கோ போனவங்களும் இது நான் தான், இந்த கேரக்டர் நான் தான், நான் அப்படி ஒன்று பண்ணியிருக்கேன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு அஞ்சாறு கதைங்களை தூக்கி ஒரு அப்படியே பேரலால மல்டிவர்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் ஆஃப் த ஃபைட் வரும் எடுத்தது தான் குத்துக்கு பத்து. ஸோ அதில் குத்து இருக்கும். அதில் என்ன மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணும் கண்டிப்பாக இருக்காங்க, ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. ஓகே ஓகே. ஆமாம், ஹரணின்னு ஒருத்தங்க இருக்காங்க, சம்யுக்தான் இருக்காங்க. ஓகே. ஆமாம், மூணு யார், நாலு இருக்காங்களா? ஓ ஆமாம், இருக்காங்க. எடிட்டருக்கு கரெக்டாக தெரியும். சரி, எப்படி நீங்கள் இந்த டீமுக்குள்ளே வந்தீங்க சந்தோஷ்? நான் சம்பளம் கம்மியாக கேட்பான், சைல்டு லேபராக எடுத்துக்கிட்டோம். கேஜிஎஃப்ல எடிட்டருக்கு அப்புறம் ரொம்ப குறைவான ஏஜ். ஆ சொல்லுங்கள். இல்லை, நான் வந்துட்டு நான் தமிழ் மங்கீஸ் சின்ன வயசுலேருந்து பார்க்குற படம். சின்ன வயசு நெஞ்செல்லாம் வலிக்குது பார்த்தியா? இல்லை, ஒரு எட்டாவது ஒம்பதாவதுலேருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த டைம். அப்படி தானே இருக்கும், புரியுது. ஸோ அப்போது வந்துட்டு நான் ஃபேஸ்புக்கில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டலாக வீடியோ எடுத்து இந்த ஸ்டாக் ஃபுட்டேஜ் இவர் மீட்ஸ் அவர் இளையராஜா மீட்ஸ் டார்டினோ, ஸோ அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு வீடியோ பண்ணும் போது விஜய் நான் பார்த்துட்டு நல்லா பண்ணிருக்கேன். அப்போ வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி எடிட் பண்றேன், என்கிட்ட லேப்டாப் இல்லை, உங்ககிட்ட லேப்டாப் இருக்கான்னு கேட்டேன். லேப்டாப் இருக்குன்னு அதுதான் அதுதான் அவனோட குவாலிஃபிகேஷனாக இருந்துச்சு. அவன் எனக்கு இது வண்டி ஓட்டுறான், வந்து நல்லா வண்டி ஓட்டுவான். அப்புறம் அப்படியே ஒரு கூட்டம் எடிட்டர் ஆகிட்டேன். என்கிட்ட லைசன்ஸ் இருக்கிறது கிடையாது. ஒரே மோட்டோ வந்து படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுலதான் இருந்து அந்த வேலை நிறைய வீடியோ பண்ணிட்டு இருந்தோம். அப்போ சொன்ன ஒரு கதையில ஒரு இன்னொரு கதை வந்து படம் ஆயிடுச்சு, அது வெளியில வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு கதை வந்து அப்பவே சொல்லியிருப்பாரு, இந்த கேங்வார் கதை வந்து அது அந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு எங்கள் கூட சேர டீமுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கதைலாம் நிறைய மாறுச்சு. அதோட மொத்த கடைசி ரிசல்ட்டில் இப்போது குத்துக்கு போத்தா இருக்கு. நான் ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு இப்போ ஆக்சுவலாக இது சீரியஸாகவே வரப்போகுது. ஸோ ஹாப்பி ஃபைனலி. ஆமாம், பத்ரி அழகான பையன். கேள்வி தெரியும்,
விஜய் அண்ணா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குடா ப்ளீஸ் வந்து கெஞ்சினா ரொம்ப ஃபோன்லேயே கெஞ்சினா இந்த மாதிரி நீ தான் பண்ணி ஆகணும் நீ இல்லைன்னா வேற யாரும் பண்ண முடியாது அப்படின்னா சரி ஓகேடா பேமெண்ட்ல எப்படி இல்லடா மச்சா கொஞ்சம் கம்மி தான் இருக்கு அப்படின்னா ஓகே அவனுக்காக ஏதோ அதுக்கப்புறம் அது சில பல காரணங்களால அவர் வந்து பண்ண முடியாம அதுக்கப்புறம் விஜய் அண்ணா வந்து என்ன வந்து இந்த ரோலுக்கு ஃபக்கீர்னு சொல்லி ஒரு ரோலுக்கு பண்ண வச்சார். தென் அந்த குத்துற பத்து கை சோ இவங்களும் இருந்தாங்களா ஓங்கி ஒரு குத்து? ஆமா எல்லாருமே அங்க இருந்தோம். ரோட்ல போறவங்க இருந்தாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் இருந்தான், எதிர் வீட்டுக்காரன், ஆஹா எல்லாரும் குத்துறாங்க. அது போச்சு. இது வந்து எப்படி ஒரு எப்படினா அஞ்சாறு கதைங்க வரும். இவரு இருக்காரு, ஆடுகளம் நரேன் இருக்காரு, அவர் இவங்க சம்யுக்தா இருக்காங்க, போஸ் வெங்கட் இருக்காங்க, இது இல்லாம செங்கிவேலு, திவாகரன், டெம்பிள் மேக்கி ஃபுல் டீமுமே இருக்கு, திலீபன். அதனால இது வந்து அந்த பத்து குத்து வரும். அது எப்போ வருதுங்கிறது தான் அந்த ஃபுல் சீரியஸோட இதுவே. ஓகே, ஆமாம் சார். டபுள் மீனிங் மாதிரி இருக்கோ குத்துக்கு பத்து? இல்லை இல்லை, ஸ்ட்ரைட் மீனிங் தான். ஸ்ட்ரைட் மீனிங் குத்துறாங்க. ஓ இல்லை, அதுதான் டபுள் மீனிங். நான் ஒழுங்காக பேசுகிறேன், நான் ஒழுங்காக பேசுகிறேன். இல்லை அது நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அப்படி தான் அப்படி சொல்லி தப்பிச்சிடுறது தான். குத்திட்டு பத்து போடுறது, ஆமாம் அப்படியும் சொல்லலாம், சுமாராக தான் இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். சரி ஓகே சந்தோஷ், உங்களுக்கு எடிட் பண்ணுறப்போ எப்படி இருந்துச்சு? இதை இவங்க எப்பவுமே இப்படி கலகலப்பாக இருப்பாங்க, ஸோ அதில் சீரியஸாகவும் இருக்கிற மாதிரி எனக்கு எதுவும் தெரியலை. இதை தூக்கலாமா வேண்டாமாங்கிற கன்ஃபியூஷன். ஜாலியாக இருந்துச்சு, ஃபுல் ஃப்ரீடம் அவனுக்கு. சொல்லு சொல்லு கேட்குறாங்களே. இல்லை எப்படின்னா நான் இது வரைக்கும் முன்ன பின்ன ஷார்ட் ஃபிலிம் கூட எடிட் பண்ணது. சந்தோஷ் அமெரிக்கால இருந்து வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன் எல்லாரும். ஸோ திடீர்னு கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணுறா வண்டி வண்டி ஓட்டும் போது சொல்லிட்டாரு. ஆ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ண ஓகே உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஃபுல் டைம் வந்து டிரைவர், இந்த பார்ட் டைம் தான் எடிட்டிங். ப்ரோ எப்படி நடிக்கிறான் பாருங்களேன், ஏதோ நாங்கள் டார்ச்சர் அவனை பண்ணல. அதெல்லாம் பயங்கர மண்டை, அதெல்லாம் தூக்கி கிட்டு. இதெல்லாம் இல்லை இல்லை, இவன் இன்னும் அப்போ அமாவாசையா இல்லை, அவன் நாகராஜ சொன்ன மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு. சீரியஸ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு இன்டர்வியூலாம் இல்லைங்க, அது அன்னைக்கு கொடுத்தங்க அப்புறம் சின்ன பையன் அப்படின்றவன். நீங்க போட்டு உட்காந்துருக்கும்போது ஒருத்தர்கிட்ட கேட்குறேன், சரி நமக்கு இவ்வளோ நம்ம எல்லாம் தெரியுது, இருந்தாலும் சும்மா கேட்டு பார்ப்போம்னு கேட்கும்போது இல்லை இல்லைடா அது கம்ப்ளீட்டாக வேறு ப்ராசஸ்ங்கிறாங்க. எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு, நம்ம முன்ன பின்ன அதெல்லாம் பண்ணது கூட கிடையாது. நான் அண்ணா இப்படி சொல்கிறேன், இந்த மாதிரி அண்ணன் இந்த மாதிரி சொல்கிறாங்க என்னடா பண்ணுறது அப்படிம்போது எனக்கு தெரியாது, நான் எடிட்டருக்கு சொன்னேன் ஆக்கிட்டேன், எனக்கு இதுக்கு மேலே எதுவும் தெரியாது, நீ வேணால் பொழைச்சுனா பொழைச்சுக்க, இல்லைன்னா எடிட்டர் மாற்றிட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு. ஒரு செகண்ட் மற்ற ஆள் இல்லைங்கிறது வேறு விஷயம், அப்படிலாம் இல்லை, யாரும் கிடையாது, திருப்பி வந்தால் வெட்டணும் அப்படி சொன்னால் தான் கற்றுப்பானேன்னு சொல்லிட்டு முத நாள் ஃபஸ்ட்டு டேக்கு போக வரைக்கும் ஸ்பாட் எடிட்டிங் கற்றுக்கிட்டு இருக்கான். ஆ அப்புறம் சரி, ரெண்டு நாள் டியூட்டோரியல் எல்லாம் பார்த்து இப்போது ஆப்புக்காரங்களே பார்ப்பாங்கடி, அது வரைக்கும் உனக்கு தெரியாதா? டியூட்டோரியல் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ அன்னைக்கு காலில் வந்துட்டு பேர் மாற்ற தெரில, எனக்கு அசோசியேட்டுக்கும் ஸ்பாட் எடிட்டில் பேர் மாற்ற தெரில. என் அசோசியேட் வந்துட்டு இருப்பாய், நான் போய் நான் டியூட்டோரியல் பார்த்துட்டு வந்துடுறேன். போய் டியூட்டோரியல் பார்த்துட்டு வந்து போடு பேர் மாற்ற, எஸ்ன்னு ஐஃபைலாம் போட்டேன், பின்னாடி பார்த்தா ப்ரொடியூசர் அவர் நெஞ்சில் கை வைக்க, அவரும் இப்போதான் நீங்கள் டுவெல்த்தே பாஸ் பண்ணுறீங்களா? ஆமாம் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே லேர்னிங், பயங்கர லேர்னிங். இது ஷூட்டிங் பண்ணுறது லேர்னிங்கே பண்ணிட்டேன்டா. சரி, இந்த டீசர் பார்க்குறப்ப நிறைய ஸ்ட்ரீட்டில் எடுத்துருக்கிற மாதிரி இருந்துச்சு. இது பர்மிஷன்லாம் வாங்கினீங்களா இல்லை அப்படியே ஃப்ளோவில் அப்படியே? இல்லை பர்மிஷன்லாம் வாங்கணும். பெரிய ப்ரொடக்ஷன் மேடம், இட்ஸ் a very huge film. பிக் ப்ராஜெக்ட். போவோம் அப்படியே கேமரா வைப்போம் எடுப்போம், ஏதாவது ஜீப் சவுண்ட் கேட்டால் ஓடிடுவோம் அவ்வளோதான். சரி இப்படி தான் ஃபன்னா இருக்குமா? ஸ்ட்ரிக்ட்டா யாராவது அந்த ஸ்பாட்ல சுத்திட்டு இருப்பீங்களா? விஜய் தான் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா இருப்பான். ஏன்னா டைரக்டர்னால? இல்ல இல்ல, நார்மலாவே எல்லாரையும் கத்திக்கிட்டு இருப்பான்.
அப்படிலாம் இருந்தால் இந்த படத்தை எடுக்க முடியாது. சிட்டுன்னு இல்லை, அங்கே வெயில் இருக்கலாம் கடுப்பாக இருப்பானுங்க. மேனேஜர் வந்து அவர் பாட்டு சிட்டாக இருப்பார், நாங்கள் அதை கண்டுக்க மாட்டோம். சரி, நாங்கள் எல்லாம் டீமாக ஒன்றாவே வந்துட்டோம்ல ஆன்லைன்லேருந்து. ஸோ எங்களுக்குள்ளே வந்து நான் பெருசாக நீ பெருசாக இருக்காது. ஸோ அப்படியே ஜாலியாக ஷூட்டிங் போயிடுச்சு. ஸ்ட்ரிட்லாம் நார்மல் சினிமா மெத்தடில் இருக்குது. அதுவும் 40 நாள்லேயே ஃபுல்லாக முடிச்சு. 40 நாளாக இல்லை, ஏன் அவ்வளோலாம் கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு. அப்படியா, எத்தனை நாளில் முடிச்சிங்க? இல்லை சொல்லக்கூடாது. அப்துல்க்கு தெரியும், பத்ரிக்கு தெரியும், அகஸ்தி ஷாரா எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட வேலை வாங்குறது ஈஸி, அதனாலதான் வெளியில இருந்த ஆளுங்களோட எங்க சேனல்களையும் பண்ணனால எங்களுக்கு ஈஸி. நாங்க டெய்லி அவங்களோட தான் வேலை பாக்குறோம். ஸோ அதனால டக்கு 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 ஷூட்டிங் போயிடும். அப்புறம் இங்கே கேமராமேன் ஜாக், நம்மளுக்கு அண்ணன் கேமராமேன் ஜாக், அவர் ஒரு டேபிள் மக்கி தான். ஸோ நாங்கள் டயர்டானா கூட அவர் டயர்டாக மாட்டார். ஸோ உங்கள் டீமை விட்டு வெளியே போய் பண்ணுறதுக்கு அது மாதிரிலாம் டீமாவே இருக்கீங்கல்ல, சரி வெளியில போய் வந்து வேற யாரையாவது கூப்பிட்டு பண்ணலாம். இந்த அவனும் விட மாட்டானு ரொம்ப யோசிக்கிறாரு. எனக்கு ஆசைதான். நாங்க வந்து மற்ற சேனல் எல்லாமே பண்ணாலுமே கூட அது வேற படம் எல்லாம் பண்ணிருக்கோம். எல்லாமே எல்லாருமே சரி, வேற வேற டைரக்டர்ஸோட வேற வேற இதோட அசோசியேட் ஆனவங்க தான். ஆனா இந்த சீரிஸ்க்கு வெளியில இருந்து யாரையாவது இருக்காங்க? இது வந்து போஸ் அண்ணா வந்தாரு, போஸ் வெங்கட் அண்ணா வந்தாரு. ஆனா அவர் வந்த வந்த தோணி வேற மாதிரி இருந்தது. வந்ததும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா அப்படியே வரச்சு இப்படிதான் நின்றுட்டு இருந்தாரு. பட் பார்க்க பார்க்க எங்க கூட செய்யற எங்க சீன்லாம் எடுக்க எடுக்க நடுவில் அவராலே ஹோல்ட் பண்ண முடியல. அதாவது ஆன் ஸ்கிரீன் ஒன்று வச்சிருப்போம், கேரக்டரா ஒன்று வச்சிருப்போம், அவர் ரெண்டுமே வந்து அவரால் வந்து பேலன்ஸ் பண்ண முடியல. அவர் சிரிக்க ஆரம்பிச்சாரு, சிரிக்க ஆரம்பிச்சு எங்களோட சேர்ந்து இங்கே நாங்கள் இந்த இந்த இடத்துல இந்த கெட்ட வார்த்தை மட்டும் போட்டுக்குவா அப்படின்னா நீங்க என்ன வேணா போடுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ இதுவாயிட்டார். ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆனார். வேற ஒரு ஷூட்டில் மீட் பண்ணும்போது கூட சொன்னார், நான் நிறைய ஷூட் போயிருக்கேன், எல்லா ஷூட்டும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், உங்கள்ட்ட தான் சிரிச்சுக்கிட்டே போனேன் நான் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி, அரசியல் கண்டென்ட்டு வந்து இருக்குல்ல, ஆக்சுவலி நிறைய டைரக்டாக வந்து தாக்கியிருக்கீங்களா? அங்கதான். சோ நீங்க only artist தான். சோ டேண்டா அடிமைகள் ஆ இதுக்கு மட்டும் தலைவனா இல்ல? சட்டையர் இருக்கு, எங்க சேனல்ல ஃபுல்ல சட்டையர் இருக்கு. இப்ப கரண்ட்ல என்னென்ன போதோ சட்டையர்லாம் வரும். சோ அது மட்டுமே கதை மாதிரி இருக்காது. அடி போற போக்கல அடி அடி தலை தட்டிட்டு அடி போடு குடுகுடுனு ஓடிடும். அது வந்து தட்டணுங்கறதே வந்து வலிக்கட்டாயமா வைக்கிறதா இல்ல? அப்படினா ஜனங்களுக்கு காண்டாயிருவாங்க. ஏன்னா உங்களுக்கு டெய்லி ஆன்லைன் கண்டென்ட் அவ்வளவு வருது. நாங்க பண்ணி தான் ஒரு விஷயத்தை கலாய்க்கணும்னே இல்ல, டெய்லி லைஃபே அப்படிதான் இருக்கு. சோ பெட்ரோல் போடுற மாதிரி. சோ அதனால கண்டென்ட்ல வந்து இப்போ நமக்குள்ள என்ன விஷயம் நமக்கு மனசுக்கு படுதோ அது எல்லாமே ட்ரோலாவே இருக்கும். ஏன் அவருக்கு அந்த பேர் வச்சீங்க? எதுங்க நம்ம பரத்? என்ன கேட்டாலுமே நீங்க கேட்டீங்களா ஏன்டா எனக்கு இந்த பேரை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரிஸ்ல வந்து இல்லைங்க. எங்கள் இந்த சீரீஸில் வந்து கேங்ஸ் அப்படின்னும்போது நம்ம படத்தில் காட்டுற மாதிரி ரவுடி கேங்லாம் கிடையாது, நார்மல் கேங்கு. நீங்கள் வந்து ஒரு ஊருக்கு போனீங்கன்னா அந்த ஊரில் வந்து வேறு பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு காலனிலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாரார் மட்டும் சேர்ந்து தான் இருப்பாங்க ஒரு காலனியில். அவங்கள வந்து ஏன் இன்னொருத்தருக்கு வீடு கொடுக்க அதெல்லாம் கிடையாது. அவங்க சொந்தக்காரங்க அவங்க எதுவும் சொல்லி ஒரு குரூப் ஆஃப் இதுவாக தான் இருப்பாங்க. இப்போ சவுகார்பேட்டில் போனோன்னா ஸ்டேட்டில் இருந்து அவங்கலேருந்து அவங்களாம் ஜெயின்ஸ்லேருந்து அவங்களாம் சேர்ந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கேங் வந்து அங்கங்கேருந்து ஃபார்ம் ஆன கேங்கு. அந்த வெர்சிட்டாலிட்டி காட்டுறதுக்கு எனக்குலேருந்து அவருக்குலேருந்து ஒரு ஒருத்தருக்குமே அவங்க பேர் இதுன்னு எல்லாமே வந்து அதுக்கு வந்து எதுவுமே ஃபோர்ஸ்டாக இருக்காது. இவங்களை இந்த பேர் வச்சுருக்காங்க அதனால் அது எல்லாமே இருக்கும். ஸோ அந்த கேரக்டர்ஸ் அவங்களோட குணா விஷயம் வண்டி நீங்க ரிப்பேர் பண்ண போறீங்க, அவர் என்ன சாமி கும்பிடுவார்னா கேட்டு வண்டியை கொடுப்பீங்க, ரிப்பேர் பண்ண தெரியுமான்னு கேட்க போறீங்க, அவ்வளவுதான். அந்த இன்டராக்ஷன் கான்ஃப்ளிக்ட் தான். சரி, இப்போ வந்து வெப்சீரிஸ் அண்ட் வந்து யூடியூப்லலாம் வந்து கெட்ட வார்த்தையே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மெட்டாவர்ஸ்ல இறங்கிருவோம். ஆமா, மெட்டாவர்ஸ் போயிடுவோம். விஆர்ல மட்டும் அதுல கண்டென்ட் பண்ணுவோம். இன்டர்நெட் தான் உங்களுக்கு பெரிய வேர்ல்டு. சோ எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து அந்த ஆர்ட் நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சொல்றவங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்க போறாங்க. முதல்ல இன்டர்நெட்லாம் என்ன வேணா நம்ம வந்து நம்ம மனசுல இருக்கிறத பேசலாம் இன்டர்நெட்டே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் யூடியூபே வந்துச்சு. இன்டர்நெட் வேற, யூடியூப் வேற, ஆப்புங்க வேற. சோ இப்போ திடீர்னு உள்ள வந்துட்டு ஐயோ அதெல்லாம் பேசக்கூடாது மத்தவங்களை பார்த்து சொல்றது வந்து கணக்கிலே வராது. அது வந்து அதுக்கு யாரும் ஓனரும் இல்லை, அது ஃபுல்லா இந்த சென்ட்ரலைஸ்டும் கிடையாது. அது இல்லைன்னா விஆர்க்குள்ள போயிடும், டீசென்ட்ரலைஸ் போயிடும், மெட்டாவர்ஸ் போயிடும், டீசென்ட்ரல் லேண்ட் என்னமோ இருக்கு, புதுசு புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க, அதுக்குள்ளே போய்ட்டு கிரிப்டோ வாங்கிட்டு பணக்காரன் ஆயிட வேண்டியதான். அப்போ இன்னும் பணக்காரன் ஆகலை.
இதுல இருக்கிறோம். ஸோ அதுதான் எங்க பிளானா இருந்துச்சு. யாராவது ஒரு ஹீரோனா அவருக்கு நீங்க சீன்ஸ் அதிகமா எழுதணும், இந்த கதையோட எழுத முடியாது. ஆறு ஏழு கதைங்க பேரலா நடந்துகிட்டே இருக்கும். அதனாலே ரொம்ப வருஷமா தள்ளி போச்சு, மற்ற விஷயம்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ டெம்பிள் மேக்கி எங்க சேனல் ஒரு அசட்டா பார்த்துட்டு நீங்களே நடிங்கன்னு சொல்லும் போது தான் நாங்க எல்லாருமே முக்கியமான ரோல் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் டேரக்டர்னால அப்படியே மூஞ்ச பெருசாக்கி உள்ள வச்சுக்கேன். கேரக்டர்னால தான் மற்றபடி எனக்கு வச்சாச்சு. நானும் உங்களை போய் எப்படா நான் நோ பேச்சு ஒன்லி பஞ்ச் அந்த இதுதான் உங்க பஞ்ச் படத்துல இல்லை வெப்சீரிஸ். ஆமா, கோவம்னா அதான் தானே, சண்டைனா அதான், பேச்சே கிடையாது. ஃபைட் மாஸ்டர் இருக்காரா இல்ல? அதுவும் இருந்தார் இருந்தார். ஏன்னா பாஸ்ட் டென்ஸ்ங்க. டேய் டேய் இருங்கடா, படம் முடிஞ்சிருச்சுடா. அபாயமணி பார்த்தா கஷ்டப்படுவாரு. இல்ல இல்ல, ஃபைட் மாஸ்டர் வச்சுதான் சில சீன், சில சீனுக்கு தேவையில்லை. ஏன்னா உண்மையான ஃபைட் எல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் இருக்காரு. அரைவானுங்க, கில்லுவானுங்க, உதப்பானுங்க. அதுக்கு மாஸ்டர் இல்லாம நாங்களே அடிச்சுக்கிட்டோம். நோ பேச்சு ஒன்லி பஞ்ச் வந்து அதுதான், அந்த அளவுக்கு வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க. இதுக்கு மேலே பேச்சு இல்லை, அடி தான் அடின் மாதிரி நம்மளே பார்த்துருப்போம். சில பேர்லாம் பேசவே மாட்டோம், நேராக கையை வச்சிரும், அப்புறம் தான் பேசுவோம். அந்த மாதிரி கேரக்டர்லாம் கதையில் இருக்கும். அதுதான் அந்த டேக்லைன். சரி, ஏதாவது எமோஷனல் மூமெண்ட் இருந்துச்சா ஃபஸ்ட் டைம் வந்து உங்கள் இதுலேருந்து ஒரு வெப்சீரிஸ் வருது, எல்லாரோடைய ஒரு கனவா இருக்கும் இது? எனக்கு இருந்துச்சு. அவன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஓகே ஆயிடுச்சுன்னு சொன்னாலும் எனக்கு நைஸ். ஏன்னா எனக்கு நான் காலேஜ்லேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ். அப்போலேருந்து நான் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த டெம்பிள் மன்கி தவிர வேற ஏதாவது யூடியூப் சேனலோ ஆரம்பிக்கலாம்னு ஏதாவது ஐடியாஸ்? இல்ல உனக்கே முக்குது. இல்ல இதுவே ஒரு நிறைய பேர் பாக்குறாங்க, ஆனா சப்ஸ்கிரைப் மட்டும் ஏன் கம்மி பண்ண மாட்டாங்க? அதுதான் பிரச்சனை. அதான் அதுதான் டெம்பிள் மன்கி. அதனாலதான் அதனால நாங்க வந்து சப்ஸ்கிரைபர்ன்ற அந்த நம்பர் நாங்க நம்பல. எங்களுக்கு நாங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம், நம்மளுக்கு மொத்தமாவே அவ்வளவுதான் போல அப்படின்னு. பட் உண்மையாவே எங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலங்கிறது எங்களுக்கு ரொம்ப லேட்டரா தான் புரிஞ்சிருச்சு. ஸோ இன்டர்நெட்ல அதிகமா பாக்குற ஆர்டிஸ்ட்னா ஜானி சீன்ஸ். ஆனா அவர் அவருக்கு தெரியாது அவர் அவ்வளவு ஃபேமஸ் அந்த மாதிரி தான். நாங்க வந்து யூடியூப் ஜானி சீன்ஸ். வா, செம தம்ப்நெயில் கொடுத்துடா. யூடியூப் ஜானி டைட்டில். யாரா ஜானி சீன்ஸா? ஜானி சீன்ஸ்ங்க, தெரியாதா? இதுக்கப்புறம் அதே கேட்டகரியில அவன் கட்டா போனோம். சரி, மூவிக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏதாவது ப்ரொடியூசர் பார்த்தீங்களா? ஒரு மூணு மணி நேரம் மூவியா பண்ற மாதிரி, 2.5 hours பண்ற மாதிரி ஏறாத ப்ரொடியூசர் கம்பெனி இல்லைங்கிறீங்களா? இல்ல அவங்க வந்து ஸ்கிரிப்ட் கேட்டு இல்ல எடுத்தாச்சு எடுத்து ரிலீஸ் ரெடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் சொன்னது ஆமா, ட்ரிபிள் பி அது ரெடியா இருக்கு, அது ரிலீஸுக்காக வெயிட்டிங். அது சரி, இப்ப நிறைய யூடியூப் சேனல் வந்துருச்சு, கிளை அது இதுன்னு. சோ இதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு ஒரு முன்னோடியா? இல்லை அவங்களாம் ஃபேமஸாக இருக்காங்க, பயங்கர கடுப்பாக இருக்கு. அப்புறம் இது ஆண்ட்ராய்டுக்கு அப்புறம் எக்ஸ்ப்ளோர் ஆயிருச்சு. அப்புறம் இப்போது யூடியூபே விட இந்த இன்ஸ்டா, அதுக்கப்புறம் இது இது இதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. டிக்டாக் இல்லை, ரீல்ஸ் தான் இப்போ. ரீல்ஸ் ஷார்ட்ஸ்னு 10 நிமிஷம் 10 செகண்ட் 15 செகண்ட் ஆயிருது. எங்கள் டைமில் ஒரு 5 நிமிஷம் எழுதுறதுக்கு ஒரு வாரம் வேலை செய்வோம். இப்போலாம் ஒரு 10 செகண்டுக்கு கண்டென்ட் இருந்தால் போதும். டைம் குறைஞ்சிருச்சா, எங்களுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அது வந்து குவான்டிட்டி அதிகமாக இருந்துச்சு, குவாலிட்டி கொஞ்சம் இதுவாக இருக்குது. அது திருப்பி கொண்டு வரணும்னா எங்களை நாங்களே எவ்வளவோ எஃபர்ட்லாம் வீடியோஸ்லாம் பண்ணுறோம், ஆனால் டக்குன்னு இந்த கீழே உள்ள வீடியோ வழிக்கி உள்ளதெல்லாம் வந்து மில்லியன் போகும்போதெல்லாம் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி. சரி, இவனை வேணா எண்ணெய் ஊற்றி வழிக்கி விடுவீங்க. ஆனால் கண்டென்ட் ரொம்ப முக்கியம். கண்டென்ட் முக்கியம். இல்லை யூடியூபே உங்களுக்கு வேணான்றான், கண்டென்ட்லாம் பண்ணுற தமிழில் பெருசாக போடு அப்படின்றான். அதுதான்
இப்போ நீங்களும் இன்டர்வியூ எடுக்கும் போது ஏதாவது இடத்துல இங்கே தான் சொல்லுவாங்கன்னு யோசிக்கிறீங்களே, அதுதான் அதுதான் கூகுளோட ப்ரெஷர், உங்கள் ப்ரெஷர் கிடையாது. அவங்க எப்படி பேசுவாங்க, ஏதாவது வார்த்தை வாங்கிடுமா, தண்ணியில் போட்டு கை கட்டி போட்டுலான்னு வருது இல்லை, அதுதான் நமக்கு தர ப்ரெஷர். முந்தியது கிடையாது, ஏன்னா எல்லா சேனல் ஸ்டார்டிங்கில் பார்த்துருக்கும் போது தான் எங்கள் எல்லாருக்கும் பேசியிருப்பேன், கண்டென்ட் பண்ணால் போதும்னு இருப்பாங்க, தண்ணியிலுக்கோ டெக்ஸ்ட்டுக்கோ யாருமே ஓடனதில்லை. இப்போ நீங்கள் ஓடி போட்டால் மட்டும் தான் உள்ளே வராங்களே, அதுதான் கண்டென்ட்டை வந்து கெடுத்துருச்சு. சரி ஃபைனலி வந்து வெப் சீரிஸ் இப்போ வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம்ல வருது, அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாரும் உங்களுடைய அந்த எமோஷனல் ஒரு நிமிஷம் ஸ்பீச். டெம்பிள் மங்கியா எங்களோட ப்ராஜெக்ட், ஏன்னா வெளியில எங்க போனாலுமே சரி, நான் எந்த மூவி செட்ல போனாலும் சரி, எந்த இதுவும் சரி, ஏதாவது செலிபிரிட்டியில இருந்து அங்கே ஒர்க் பண்ண வரைக்கும் எல்லாருமே அவங்க கேட்டுருவாங்க. எல்லாருமே கேட்பாங்கன்னா, எங்களுக்கு முன்னாடி ஒரு படம் இருந்தது ட்ரிபிள் பி இருந்தது, அதை பற்றி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு பதில் சொல்லியே மாறல எங்களுக்கு. லாஸ்ட் ஒரு 2-3 வருஷமாக வந்து எங்களுக்கு இதோ வந்துடும் இப்போ வரும் அப்படின்னு சொல்லியே மாறல. இப்போ வந்து முத முதல்ல ஆக்சுவலாக எங்களுக்குன்னு ஒரு ப்ராடக்ட் வரப்போகுது, அது எங்களுக்கு ஒரு லேண்ட் ஆயிருக்கு. நாங்கள் அவங்க கேட்டாங்க, இது வந்துருச்சு, இதை பார்க்கல, நீங்கள் முதல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்படின்னு அப்படி சொல்லலாம் இனிமே. ஆமாம், இப்போ எங்களுக்கு இதுக்குன்னு ஒரு இருக்குங்கிறது வெரி ஹாப்பி. நீங்கள் விஜய்? நான் டைரக்டர், ஸோ நீங்கள் பார்த்து தான் ஆகணும். அப்புறம் பைரசி வந்து கொஞ்சம் எல்லாரும் ஜாலியாக சொல்கிறாங்க, என்கிட்ட இந்த டெலகிராம் லிங்க் இருக்குமான்றாங்க. ரியாலிட்டி என்னன்னா, நீங்கள் ஆப்பில் எவ்வளோ டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னு டேட்டா இருந்தால் மட்டும்தான் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்க்கு அடுத்தது வரும் சீசன் 2. டெலகிராமில் பார்த்துட்டேன்னு சொல்கிறது எங்களுக்கு பிரோஜனமே கிடையாது. சினிமாவில் வந்து உங்களுக்கு டிக்கெட் காசு வந்துடும். யூடியூப்ல ஆன்லைன்ல வந்து எவ்வளவு டவுன்லோடு எவ்வளவு பேர் எங்களுக்காக காசு கட்டிருக்காங்கிறத மேட்ரே. ஸோ தயவு செஞ்சு டெலகிராம் கண்டென்ட்டை விட்டுட்டு பார்க்காதவங்க என்னெல்லாம் இல்லைன்னா, மறுபடியும் எங்க சினிமா இல்லாமல் வேற கண்டென்ட் யூடியூப்ல வரணும்னா ஒரிஜினல் ஆப்பில் போய் பார்த்தா தான், அதுதான் பெரிய இஷ்யூவாக இருக்குது. என்கிட்ட கமெண்ட்ல எங்க டெலகிராம் லிங்க்ன்றான், ரத்தெல்லாம் கொதிக்குது அப்படியே. ஸோ அதான் அது ஒன்று தான், அந்த ஒரு பயிற்சி மேட்ரு எல்லா லைஃபுமே அஃபெக்ட் பண்ணணும், முக்கியமாக அந்த ஓடிடியில். அது மட்டும் ஒரிஜினல் ஆப்பில் எப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்கணும்னு வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் நம்பர் கடை தான் சீசன் 2 கொடுப்பாங்க. எடிட்டர் சந்தோஷ் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், அதுவும் ஆன் த ஸ்பாட்ல போய் கத்துக்கிட்டு. விஜயனா, விஜயனாவை பத்தி சொல்லணும்னா அதை பத்தி இல்ல நான் வந்து டபுள் மங்கிஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸாகவே இருக்கேன். ஸோ விஜயனாவோட அப்சன் எக்ஸ்ட்ரீம் டவுன்ஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ விஜயனா மட்டும் இல்லை, மொத்த டெம்பிள் மங்கிஸுக்குமே நான் பார்த்துருக்கேன். இந்த ஒரு ப்ராஜெக்ட் எவ்வளோ பேர் ஓப்பு கொடுத்துருக்குன்னு இல்லை இருக்கிறவங்களுக்கு தெரியுது இல்லையா, எங்களுக்கு ரொம்பவே பர்சனலான ஒரு ப்ராஜெக்ட். ஏன்னா குத்துக்கு பத்து செட்டில் எப்படின்னா, பிடிஎஸ் எடுக்கிறதுலேருந்து டிஐ பண்ணுற வரைக்கும் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால், ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். நான் அப்படி சொல்ல வரல, நான் அந்த மாதிரி ஒரு வெப்சீரிஸ். ஸோ இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் என்ன அவரு தெரியும், அங்கே போய் பார்த்தா தெரியும். ஸோ அந்த மாதிரி செட்டு அமையிறது திருப்பி கஷ்டம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக எடுக்கப்பட்ட ஒரு சீரீஸ், ரொம்ப எமோஷனான ஒரு விஷயம். எவ்வளோ பேசுவான் அவன், எடிட்டிங்லாம் அங்கே தான் வீடியோ ஃபாஸ்ட், டேக்லாம் சிங்கிள் டேக்ல இருப்பான். ஸோ ஓகே, ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இதுக்கப்புறம் இவங்க வந்து பார்ட் 2 எடுக்கணும், இன்னும் வேறு மாதிரியான ப்ராஜெக்ட் பண்ணணும், பெருசாக வந்து வெள்ளித்திரையில் வந்து இவங்களுடைய மூவிஸ் வரணும், நிறையா விருதுகள் வாங்கணும், அப்புறம் வந்து பில்லியன் மில்லியன் கணக்கில் வந்து சம்பாதிக்கணும். ஸோ சினிமா கடன் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஜைமல் கற்பதற்கு அடி எடுத்து வையுங்கள், அதிக சம்பளத்துடன் டாப் கம்பெனிகளில் மேலாண்மை பணியாற்றிடுங்கள். ஜைம் சென்னை கேம்பஸில் சேர டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் செய்யவும்.